அப்போ அவருக்கு இந்த காதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு மூலையிலேருந்து காதுக்கு போகிற நரம்புல ஒரு சின்ன ஒரு அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களையும் மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு சும்மா காலையில் போயிருக்காரு, சாயங்காலம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்ல நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் எவ்வளோ நாள், ஆனால் இது வெளியில் பெருசாக போன பிறகு தான் அவர் அறிக்கை கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்திருப்பாங்க. வெற்றி துரைசாமி வந்து என்னென்னா, அதுவும் அவர் குளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களில் மிக சில ஆட்கள், அதுவும் அவரும் ஒருத்தர். டாக்டர் தான் சொல்லணும், அது எத்தனை நாள் ரெஸ்ட் இருக்கணும், எவ்வளோ நாள் வாய்ப்பு இருக்கு. எலவென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 3 மணிக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. அஜித் அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்து அவர் ஐசியூவில் வைக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆப்ரேஷன் நடந்தது உண்மையா? இப்போ ஐசியூவில் இருக்கதான் உண்மையா? இவங்களே ஆப்ரேஷன் பண்ணி, இவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி, இவங்களுக்கு அவருக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு எல்லாம் அக்கு வர ஆணி வர போட்டு எல்லாம் சோசியல் மீடியாவில் ரெண்டு நாள் அதான் ஓடிட்டுருக்கு. உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஹெல்த் செக்கப்புக்காக போயிருக்காரு, ஜென்ரல் செக்கப்புக்காக போயிருக்காரு. போயிருக்கிறப்ப அவருக்கு இந்த காதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு மூலையிலேருந்து காதுக்கு போகிற நரம்புல ஒரு சின்ன ஒரு கிளாட் மாதிரி இருந்திருக்கு, அதாவது ஒரு கட்டி மாதிரி. அதை வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. சர்ஜரி பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி முடித்தவொடனே ஐசியூவில் தான் வைப்பாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு ஒரு நார்மல் சர்ஜரி பண்ணால் கூட ஒரு 18 hours ஐசியூவில் வச்சுட்டு தான் நார்மல் வார்டுக்கு மாற்றுவாங்க. அப்சர்வேஷனுக்கு வச்சுட்டு அது மாதிரி நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் 1 or 2 days அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறார். இதுதான் நடந்திருக்கு. இதை வந்து இதை பண்ணது ஒரு பெரிய தவறு என்னென்னா, அவங்க ஓப்பனாகவே அவங்களோட அவரை அறிக்கை கொடுத்துருக்கலாம். இந்த பேனிக் ஆனது, இந்த கதைகள் கட்டுக்கதைகளுக்கெல்லாம் போனதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க மறைச்சி வச்சது தான். இந்த மாதிரி ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஒரு மைனர் சர்ஜரி, ரெண்டு நாளில் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு இவங்க கொடுத்துட்டாங்கன்னா கடந்து போயிருப்பாங்க. இவங்க மறைக்க மறைக்க என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. சும்மா டெஸ்ட்டுக்காக போனாங்க, காலையிலேருந்து இட்லி சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்கிற கதையெல்லாம் கேள்விப்பட்டதுனால இதெல்லாம் இருக்குமோ, இதெல்லாம் இருக்குமோங்கிற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய கதைகள் உருவாயிடுச்சு. அது இவங்களே ஓப்பனாக கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று நடந்திருக்கு, ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார், மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு கொடுத்து தானே பரவாயில்ல. இவங்க மறைச்சது தான், அவருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களையும் மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு சும்மா காலையில் போயிருக்காரு, சாயங்காலம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னதுனால அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேனிக் ஆயிடுச்சு. இன்றைக்கி மனிதனாகப்பட்ட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் வரதான் செய்யும். ஆனால் அதை வந்து இந்த நேரத்தில் அதை சில பேர் வந்து பரபரப்புக்காக செய்தியாக போட்டாங்க, சில பேருக்கு சில பேர் வன்மத்துக்காக செய்தியாக போட்டாங்க. அவர் மேலே உள்ள வன்மத்தை இந்த நேரத்தில் தீர்த்துக்கிறோம் அப்படின்னு, இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான மனநிலைன்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு மனிதன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப எதிரியாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறதா உங்களுக்கு மரியாதை. அந்த இதையும் பயன்படுத்திக்கிட்டு அவரை வந்து இன்றைக்கி அவதூறு பண்ணுறக்கூடிய அளவுக்கு அவருக்கு மூளையை தலை ரெண்டாக உடைச்சிட்டாங்க, ரெண்டாக பேத்துட்டாங்க, சர்ஜரி பண்ணிட்டாங்க. பாம்பேலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, ட்ரோன்றதுலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்க போகிறாங்க. ஆனால் இவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் உள்ளே போயிட்டாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரி எவ்வளோ செக்யூரிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான ஆட்கள் உள்ளே போவாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்டே நமக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தால் கூட கேட்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் வச்சு ஒரு பண்ணுறப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மைனர் சர்ஜரி, ஒரு நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் எவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் இருக்கணுமோ அதுக்கு போய் ரெஸ்ட்டில் இருந்துட்டு நார்மல் ஒர்க் ஆரம்பிப்பார். சுரேஷ் சந்திரா அவர்கள் இந்த அறிக்கையை நேற்றே கொடுத்துருந்தாருனா இந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்குமா? நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துருச்சு இல்லை, ஏன் கொடுக்க தவறிட்டார்? இல்லை, முதல்ல இந்த செய்தியை வெளியே வராமல் பண்ணலாம்னு தான் அவங்க எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அவர் மற்ற அரசியல்வாதியாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கிறனால இந்த மாதிரி செய்தி கசிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுடைய மார்க்கெட் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. படங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க, ரசிகர்கள் எல்லாம் பேனிக் ஆகிடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதனால் ஜென்ரலாக ஒரு நாள் இருந்துட்டு வந்துடலாம், இதை செய்தியாகவே ஆக்க வேணான்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க போல். ஆனால் இது வெளியில் பெருசாக போன பிறகு தான் அவர் அறிக்கை கொடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு வந்திருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அறிக்கை கொடுத்துருங்க. அப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கி தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் மக்கள் இறங்கின பிறகு சரி வழி இல்லாமல் அவங்க இப்போயும் வந்து ஒரு ஓரளவு தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய அறிக்கை தான் இறுதியான ஒரிஜினலான அறிக்கையாக இருக்கும். அது வரைக்கும் வரக்கூடிய தகவல் எல்லாமே அங்கங்கே கேட்கக்கூடிய தகவல், செவி ஒளி தகவல் தான். இப்போ அஜித் அவர்கள் இந்த
உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு முக்கிய காரணமாக இரண்டு நண்பர்களோட மரணத்தை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைதான்? அதாவது இந்த மாதிரி செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க மனம் விட்டு பேசுவாங்க, வெளியில் போவாங்க. அது இவருக்கு வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப கம்மி. ஒரு காலத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெரிய சர்க்கிள் இருந்துச்சு. வெஸ்மாமத்தில் ஒரு பெரிய சர்க்கிள் இருப்பு, காரில் வருவார், அவங்களோட பைக்கிங் போவார், நிறையா போவார், அந்த மாதிரி அந்த ஒரு குரூப் இருந்துச்சு. அப்போ காலப்போக்கில் அவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் ஒரு செலக்டடான ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மிலன், இந்த விடாமுயற்சி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், அதுக்கு முன்னாடி எல்லா படமும் அவருக்கு ஆர்ட் டைரக்டர் தான். ரெண்டாவது அவருக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இப்போ அந்த விடாமுயற்சி ஷூட்டிங் டைமில் தான் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து ரூமில் இருந்திருக்காங்க, காலையில் எழுந்திரிச்சு பேசியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணாடி அவர் இறந்து போனது ஒரு பெரிய ஷாக்கம். ஆனால் அந்த டெத்து வந்து அவர் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அதாவது பேசிகிட்டே இருந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் இறந்து போனார்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு பெரிய ஷாக் வந்து அவருக்கு இதாகிடுச்சு. அதில் வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருந்திருக்கிறாரு. அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரலான்னு நினைக்கிறப்ப வெற்றி துரைசாமியோடைய டெத்து. வெற்றி துரைசாமி வந்து என்னென்னா, அதுவும் அவர் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களில் மிக சில ஆட்கள், அதுவும் அவரும் ஒருத்தர். அவருடைய டெத்து அவர் ரொம்ப இதாகிடுச்சு. இந்த ரெண்டு டெத்து வந்து அவரை பெரிய அளவில் நிலைக்குலைய வச்சிருச்சு. அதில் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்திருக்கிறாரு. அதோடு சேர்த்து இந்த ட்ராவலிங், தமிழ் படங்கள் பூரா இப்போ எங்கே எடுக்கிறதே கிடையாது, எல்லா படமும் வெளிநாட்டு, சென்னைக்கும் அஜர்பைஜானுக்கும் துபாய்க்கும், இந்த ட்ராவலிங் நிலைச்சல், இந்த ஃபுட்டு, அந்த கிளைமேட் எல்லாம் மாறி 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 வந்ததுனால ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆட்டம் காண்டிருக்கு. அதுக்கு இன்றைக்கி ஒரு சர்ஜரி மாதிரி போயிருக்கு. இப்போ ஓகே சார், இப்போ ஓரளவுக்கு அவர் ரெக்கவர் ஆகிட்டாரா? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி? டாக்டர் தான் சொல்லணும். அது எத்தனை நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும், எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், எவ்வளோ நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்து எப்போ அவர் ரொட்டேஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாருன்னு டாக்டர் சொன்னாதான் அவங்க வீட்டில் இருக்க ஆட்கே தெரியும். இப்போ நியூஸ் சேனலில் ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸில் கண்டினியூஸாக ஒவ்வொரு ஒரு சேனலில் வந்து பர்டிகுலராக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ சமீபகலாம் அப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறது இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்காக ஒரு பரபரப்புக்காக போட்டுருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்து சம்மந்தப்பட்ட ஆட்களே எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. டாக்டர் என்றைக்கு சொன்னால் தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. அவருடைய பாடி கண்டிஷன் தெரிஞ்ச ரெண்டே பேர் தான், ஒன்று அஜித், ஒன்று அந்த டாக்டர். இது ரெண்டு பேருக்கு தான் அந்த பாடி கண்டிஷன் தெரியும் இப்போ சர்ஜரி பண்ண பிறகு. அதனால் அவங்க சொன்ன பிறகு தான் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட்டில் இருக்கணும், எத்தனை நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், மீது எல்லாமே வரக்கூடிய செய்தி எல்லாமே கற்பனை கதையில் தான். ஓகே சார், அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதற்கு முன்னாடியே லைக்காவில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இந்த படங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இல்லை? லைக்கா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி. அவங்க வந்து இப்போ யூகேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூகேயில் மெயினான நெட்ஒர்க்கிங் கம்பெனி அதுதான், லைக்கா தான். யூஎஸ்லேயும் கிட்டத்தட்ட 30-40% அவங்க வச்சுருக்காங்க. மற்றபடி யூரோப் கண்ட்ரிஸில் எல்லாமே லைக்கா மொபைல்ஸ் தான் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட லைக்கா கம்பெனியில் ஃபண்டு ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் திவாலுன்னா சொல்கிறாங்க. சில இதெல்லாம் பார்த்தேன், லைக்கா கம்பெனி திவாலாயிடுச்சு, அதனால் வந்து நீ அடுத்தடுத்து படங்கள் போகாது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ மொபைல் இதுனால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, சினிமா ப்ரொடக்ஷன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, பெட்ரோலியம்னு அதுக்கு ஒரு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கு இந்த சினிமாவுக்குன்னு ஒதுக்குன அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏதாவது ஒரு படத்தை பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து போட்டு அதே ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. சப்போஸ் முடியலன்னா வேறு ஏதாவது இதுலேருந்து கூட வெளியே சோர்ஸ் எடுத்து போடுவாங்க. ஆனால் அது அதுலேயே முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்ருக்குறாங்க. ஏற்கனவே லால்ஸ்லாம் பண்ணி அது பெருசாக லாஸு, இன்னும் இந்த ரெண்டு மூணு படங்களில் வந்து ஓடிடி வந்த பிஸ்னஸ்லாம் ஒன்றும் ஆகாமல் இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பணம் ஸ்ட்ரக்காக இருக்குது. பணம் ஸ்ட்ரக்காக இருக்குது, தற்காலிகமான ஒரு இதுதான், நிரந்தரமாக கிடையாது. அவங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சார், இப்போ இந்த பிரச்சனையினால் இந்த விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு சில சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ட்ராப் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதெல்லாம் எப்படி ட்ராப் ஆகும்? இவ்வளோ படம் செலவு பண்ணிட்டாங்க, படம் ஆல்மோஸ்ட் 75% முடிஞ்சிருச்சு, ஒரு 30% முடிஞ்சிச்சு. சப்போஸ் அவர் அங்கேயே போய் ஷூட் பண்ண வேணாலும் இங்கே கூட அதை மேட்ச் பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் அதே லேண்ட்ஸ்கேப் இங்கே கிடைக்கும், ராஜஸ்தானில் போனீங்கன்னா இங்கே டெசர்ட் எடுக்கலாம். அப்படிங்கும்போது இங்கே எடுத்து போட்டு முடிச்சிருவாங்க, படத்தை முடிச்சிருவாங்க, ட்ராப்லாம் ஆகாது, டிலே ஆகும். டாக்டர் அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாரோ அது தக்கன மாதிரி டிலே ஆகும். ஒரு வாரமாக 10 நாளோ 1 மாதமோ, ஆக்சுவலாக 15ஆம்தேதி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாதம் 15ஆம்தேதி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தனால அதை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி படம் வந்து ட்ராப்பு, ஃபைனான்ஸில் பாதிச்சிருச்சு, லைக்காகவே திவாலி ஆயிடுச்சுங்கிற மாதிரியான கதையெல்லாம் சுத்த பொய்யான கதைகள். ஓகே சார், ஆல்ரெடி அஜித் அவர்களுக்கு நிறைய ஆப்ரேஷன்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இதுவாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை, அப்போ அதில் வந்து அவருக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் 2-3 சர்ஜரி கிட்டத்தட்ட 4-5 சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 97-98 காலகட்டங்களில் ஆனந்த பூங்காற்றே அப்படின்னு ஒரு படம், அந்த படம் டைமில் வந்து என்ன பண்ணால் ஒரு மேஜர் சர்ஜரி நடந்துச்சு. அப்போ இதே மாதிரியான ரூமர் போச்சு, அஜித்தோடைய கேரியர் அவ்வளோதான், இனி அவரால் எந்திரிக்கவே முடியாது, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணதுனால அவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பரப்பிட்டாங்க. சினிமாவில் பரப்பி சில படங்களில், புக் பண்ண படங்களில் வேறு நடிகர்கள் போட்டாங்க.
ஆனந்த பூங்காடு படத்துக்கே கூட பிரசாந்த போடலாமான்ற மாதிரியான பேச்சுவார்த்தை இல்லைச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அவர் பெட்ரெஸ்டாக இருந்தார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் எங்கேயோ போனார். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து அடித்து தான் இருந்திக்கிறார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, யாருடைய அட்வைஸும் கிடையாது, தனக்கு என்ன பண்ணுறதா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு போலி இல்லாத ஒரு நடிகராக நீங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறாரு. அவர் உண்ட ஒரு வேலை ஒன்று இருக்குது. அதுக்காக தான் மன்றம் கூட கிடையாது. மன்றத்தை வச்சுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணுறது, கட்டவுட்டுக்கு இது பண்ணுறது, 10 பேருக்கு போய் ஃபோட்டோ அரிசி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் அஜித் என்றைக்கும் பண்ண மாட்டார். தான் நான் வந்து ஒரு நடிகராக மட்டும் தான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் உள்ள ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதனால் வந்து அவரை போட்டு அமுக்கணும்னு சில வேலைகள் ஆரம்பத்துலேருந்தே நடந்துட்டு இருந்துச்சு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்ததுனால அஜித்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் இந்த எதிர்ப்பு இருக்குது. சமீப காலமாக நிறையா அவரை டார்கெட் பண்ணுறாங்க. அது உடல்நிலை சரியில்லாமல் போச்சோன்னே இதுதான் சாக்குன்னு அவரை வந்து ஏறி போட்டு மிதி மிதி மிச்சிட்டு இருக்காங்க. இது கடந்து வந்துடுவார் அவர். இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கு பிறகு தான் பெரிய ஸ்விங் பண்ணார் அதுக்கு பிறகு. அதனால் இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 50 வயசில் ஒரு வந்திருக்கு இல்லையா, அதுதான் ஒரு சிக்கல். ஒரு அதுவும் இந்த மாதிரியான ஒரு சர்ஜரி அப்படிங்கும் போது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவார்னு தான் நினைக்கிறோம். இப்போ இப்படி உடல்நிலைகள் அஜித் அவர்களோட இல்லை மற்ற நடிகர்களோட உடல்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கும்போதும் கூட தமிழ் சினிமாக்கள் நிறைய வெளிநாடுகளில் எடுக்கிறாங்க. விடாமுயற்சியாக இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், தக்லைஃபாக இருக்கட்டும். ஏன் இந்தியாவில் லொக்கேஷன் இல்லையா, ஏன் எல்லாரும் அங்கே தேடி போகிறாங்க? அதுதான் தெரியல. இப்போ எடுக்க போகிற படம் தமிழ் படம், பார்க்க போகிற ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ், உலகம் முழுக்க தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் முழுக்க தமிழ் மட்டும்தான் தமிழர் படம் பார்க்க போகிறாங்க. தமிழ் படத்தை மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சம் மலையாள படம், மலையாள ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இதுதான் தமிழ் பிஸ்னஸ். நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு இந்தியாவுக்கு இருக்குது. நீங்கள் எல்லா மாதிரியான நிலப்பரப்பும் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இப்போ பாலைவனம் மாதிரி உங்களுக்கு ஒரு காட்சிகள் எடுக்க வேணும்னா நீங்கள் ராஜஸ்தானில் போய் எடுக்கலாம். பனிப்பிரதேசத்தில் ஒரு காட்சிகள் எடுக்க வேணும்னா நீங்கள் காஷ்மீரில் போய் எடுக்கலாம். காடுகளில் நீங்கள் காட்சி எடுக்கணும்னா நீங்கள் இந்தியாவில் ஏகப்பட்ட காடு, நம்ம ஊட்டியில் எடுக்கலாம், ஜார்க்கண்டில் எடுக்கலாம். அந்த மாதிரியான காடு மலைப்பிரதேசங்கள் இருக்குது. கடலில் எடுக்கிறதா தான் நம்ம இருக்குது. எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும் உள்ள ஒரு நாடு இந்தியா. நீங்கள் இங்கே படம் எடுக்காமல் ஏன் வெளிநாட்டில் போய் படம் எடுக்க போகிறீங்க? கதைக்கு தேவை அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். முந்தியெல்லாம் என்ன பண்ணணும், வெளிநாட்டுக்கு எதுக்கு போவோம்னா பாடல் காட்சிகளுக்கு எடுக்க போவாங்க. இப்போ என்னென்னா முழு படமே அங்கே தான் எடுக்கிறது. இப்போ இங்கே அந்த அஜர்பைஜானில் 20 நாள், செர்பியாவில் 30 நாள், துபாயில் 15 நாள் ஷெட்யூல் போடுறதே இப்படி தான் போடுறாங்க. இதனால் ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா இது மைனூட்டாக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ் சினிமாவை தமிழ் சினிமாவை மட்டும் நம்பி ஒரு பெரிய ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு 6000-2000 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்குமா இல்லையா? டிரைவர்ஸாக இருப்பாங்க, கேரவன் ஓட்டுறவங்க இருப்பாங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க இருப்பாங்க, சாப்பாடு க்ளீன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பாதிக்கும் இல்லையா? இவர்களுடைய சொகுசுக்காக, இவர்களுடைய ப்ரைவேசிக்காக நீங்கள் வெளிநாட்டில் படம் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் எடுங்க வேணாலும் சொல்ல, உங்களுக்கு கதைக்கு தேவைன்னா ஒரு காட்சிகள் போய் எடுத்துட்டு வாங்க, கதைக்கு தேவைன்னா ஒரு பாடல் போய் எடுத்துட்டு வாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் முழு படத்தையும் அங்கே எடுத்துகிட்டு வர்றது, இந்த நடிகர்களை கூப்பிட்டு போய் கூட்டு வந்து அலைச்சல் பண்ணுறது, ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு இந்த அஜித் அவர்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் கூட ஒரு பாதிப்பாக இருக்கலாம். இப்போ அஜர்பைஜானில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டாக காலையில் பாலைவன இடங்களில் வந்து காலையில் வந்து பயங்கர வெயிலாக இருக்கும், சாயங்கால நேரங்களில் பயங்கர பனியாக இருக்கும். அது நம்மளை மாதிரியான இந்தியாவில் இருக்க கிளைமேட் அங்கே நமக்கு ஒத்து வராது பாடி கண்டிஷன். அங்கே ஒரு 10 நாள் ஷூட் பண்ணுறது, துபாயில் வந்து 10 நாள் இருக்குது, அப்போ இந்தியாவில் வந்து பாருது. இந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதே ஒரு பாடி வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணி விட்ருவோம். இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ட்ராவலிங்கு லொக்கேஷன் மாற்றி மாற்றி போகிறது நம்ம இந்தியாவிலே இருக்குது. இந்தியாவில் எல்லா விதமான வசதிகளும் இருக்குது, எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது. ஆனால் இவர்களுடைய சௌரியத்திற்காக இவங்க நாங்கள் பார்க்கணும் போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து இது தவறான விஷயம். இப்போ நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஓடிட்டுருக்கு, இது எந்த வெளிநாட்டில் எடுத்த படம்? தமிழ்நாட்டில் ஒரு கொடைக்கானலில் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு மீதி செட்டு போட்டு எடுத்த படம் அது. இன்றைக்கி இந்தளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படிங்கும் போது நீங்கள் யதார்த்தம் தான் படமே ஓடுவேன். நீங்கள் லொக்கேஷனோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டோ பிரம்மாண்டங்களால் படங்களே இனிமேல் ஓடாது. நீங்கள் யதார்த்தத்தை புரிஞ்சு நல்ல கதை உள்ள படம் எடுத்தீங்கன்னா ஓடும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க, மிக்க நன்றி சார்.